நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு டே டைம் க்ரீம் வந்து வீட்டில் எப்படி தயாரிக்கலாம் அது ஒரு செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ஈஸியாகிட்ட வந்து டே டைம் க்ரீம் மட்டும் நம்ம வந்து தயாரிக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் இந்த க்ரீம்னால் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜினிங் ப்ராப்ளம் க்ளியர் ஆகுது அதுக்கப்புறம் முக சுருக்கங்கள் கருவளையங்கள் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி தரக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது மெயினாக பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து கரும்புள்ளி தழும்புகள் கூட இந்த க்ரீம் யூஸ் பண்ண ீங்க கிளவுக்கு நிறைய வாய்ப்புண்டு இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா டே டைம்லேயும் வந்து உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் வந்து நைட் டைமில் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து தரலாமல் உங்கள் ஸ்கின்னில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஆஃப் அன் அவர் மட்டுமே நம்ம ஸ்கின்ல வந்து இருந்தால் போதுமானது அதுக்கப்புறம் வந்து கிளியர் பண்ணி எடுத்தால் போதும் ஒரு டூ ஹவர் த்ரீ ஹவர் இல்லைனா ஒன் நைட் ஃபுல்லாக வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் டே டைமில் அப்ளை பண்ணாலும் நைட் டைமில் அப்ளை பண்ணாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டுமே உங்கள் ஸ்கின்ல இருந்தால் போதும் உங்களை ஆன்டி ஏஜினிங் ப்ராப்ளம் இல்லை டக்குன்னு க்ளியர் பண்ணிதற்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து பாகிஸ்தான்லேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து அவங்க வந்து இது பின்பற்ற ஒரு ஸ்டெப்பாக தான் இது இருக்குது கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஒரு க்ரீம் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இதனால வந்து அவங்க ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும் ஈரப்பதமாக இருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு தான் இது இந்த க்ரீம் மெயினாக வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்க அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இனி பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் வீட்டில் வைக்கிற சாதம் தான் இந்த சாதத்தை எடுத்துருங்க ஒரு கையளவு எடுத்துருங்க எடுத்து மிக்ஸியில் போட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிடுங்க தண்ணி ஆட் பண்ணாமல் இருந்தாலும் அது கூட வந்து அலைவெரா ஜெல் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணால் போதுமானது அதை போட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துருங்க பேஸ்ட்டாக இது வந்து வரும் இதை வந்து அரிப்பில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஜூஸ் மாதிரி வரும் ஒரு சாறு மாதிரி கெட்டியாக வரும் அதை நீங்கள் எடுத்தா போதும் நம்ம அந்த அரிப்பில் இருக்கிறத எடுத்து வேண்டிய அவசியம் கிடையாது அது தனிமை ஒரு பவுலில் மாற்றிடுங்க அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு விட்டமின் இ கேப்சூலாக ஆட் பண்ணிடுங்க விட்டமின் சி டேப்லெட் வந்து பவுடர் ஆக்கி எடுத்துருங்க உங்களுக்கு வந்து சாதம் வந்து யூஸ் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு இருந்தால் கூட வீட்டில் வந்து அரி மாவு இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து நல்லா பவுடர் ஆக்கி நீங்கள் எடுத்துருங்க இது கூட இது கூட தேவையான அளவுக்கு வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிடுங்க இது உங்களுக்கு தேவை இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க இது இவ்வளோத்தையும் வச்சு நல்லா மிஸ் பண்ணிடுங்க ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க உங்களுக்கு தேவைப்பட நேரம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இந்த க்ரீம் வந்து அப்ளை இது தயாரித்து உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஆன்டி ஏஜினிங் ப்ராப்ளம் வந்து நல்லா ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக மாறும் ரொம்ப ஷைனாக இருக்கும் அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வந்து க புள்ளி தழும்புகளை வந்து நாலு அடைவில் கிளியர் ஆகும் இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த கிரீம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து வேஸ்ட் ஆட்டு ருபார் அது இல்லாமல் வந்து எந்த கெமிக்கலும் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து இருக்காது ஏன்னா நம்ம வீட்டிலையும் வந்து நம்மளே வந்து தயாரிக்கிறனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் இது என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ கீழே வர ரெட் பட்டனை டச் பண்ணுங்கள் கூட வர பெல் லைக்கனை டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எனிமேல் போடிய வீடியோ உடனுடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும்